வணக்க மகளே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் ஊரில் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவே 81 திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போயிட்டுருக்கோம். என்னோடய சொந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குதுங்க. அரியலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் வருது. விழுப்புரம் டு கும்பகோணம் நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை டு கும்பகோணம் சாலையில் சென்னையிலிருந்து 257 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜெயங்கொண்டம் இனிப்பு சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் மேற்கே சென்றால் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடையலாங்க. அணக்கரையிலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜெயங்கொண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வூர் அமைந்துள்ளதுங்க. அகழாய்வு மேற்கொண்ட மாளிகைமேடு பகுதி கங்கை கொண்ட சோழபுரத்திலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தென்மேற்கில் உட்கோட்டை கிராமத்தில் இருக்குங்க. இந்த கோவிலை யார் கட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழ மன்னர்களின் தலை சிறந்த மன்னராக கருதப்படுபவர் தான் முதலாம் ராஜராஜ சோழன். கிபி 985 முதல் 1014 வரை இவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. கிபி 1012 முதல் 1044 வரை. வடக்கில் கங்கை நதி வரை சென்று வெற்றி கொண்ட நிகழ்வினை போற்றும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் ஊரினை நிர்மாணித்தார். இவ்வூர் முதல் ராஜேந்திர சோழன் தோற்றுவித்த நாளிலிருந்து கிபி 1025 முதல் சுமார் 250 ஆண்டுகள் தென்னகத்தின் தலை சிறந்த நகரமாகவும் மத்திய கால தென்னிந்தியாவின் வல்லரசு ஆகவும் திகழ்ந்த சோழர்களின் தலைநகராக திகழ்ந்துள்ளது. இத்தகைய பெருமைமிக்க நகரம் இருந்ததற்கு சான்றாக இன்று திகழ்வது இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் மட்டும்தாங்க. கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அரண்மனையில் எச்சங்கள் கூட இல்லாது முற்றிலும் அழிக்கப்பட்ட மறைந்த நகராக தற்போது இவ்வூரில் உள்ள கட்டிடப் பகுதிகள் காணப்படுகின்றன. பொதுவாக தமிழக மன்னர்கள் தங்களது வாழ்விடங்களை களிமண், செங்கல், மரம் போன்ற அழியக்கூடிய பொருட்களை கொண்டு கட்டிக்கொண்டனர். ஆனால் தங்களது வழிபாடு இடங்களை உறுதியான கற்களை கொண்டு கட்டியதால் இன்றளவும் அவை நிலைச்சிருக்குங்க. இப்போ நாம் கோவிலை நெருங்கிட்டோம். கோவிலோட கோபுரம் தெரிகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அரியலூர் மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான சுற்றுலாத்தலமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குதுங்க. முதலாம் ராஜேந்திர சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரும் கோயிலும் கிபி 11ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 13ஆம் நூற்றாண்டில் இறுதியில் 3ஆம் ராஜேந்திர சோழனின் காலத்தில் தலைநகரும் மாளிகையும் பிற்கால பாண்டியர் படையெடுப்பால் அழிஞ்சிருக்குங்க. எஞ்சியது இந்த கோயில் மட்டும்தான். கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகையில் 14 சோழ அரசர்கள் சுமார் 267 ஆண்டுகள் தொடர்ந்து நிலையான ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. முதலாம் பராந்தக சோழன் பாண்டியரை கிபி 10 வெற்றி கொண்டான். தோற்ற பாண்டிய மன்னன் ஈழத்தில் தஞ்சம் அடைந்தான். பாண்டிய மகுடமான இந்திர ஆரத்தினை ஈழ நாட்டில் பதுக்கி வைத்தான். மதுரையையும் ஈழமும் வெற்றி கொண்ட பராந்தக சோழனால் இந்திர ஆரத்தினை கைப்பற்ற முடியவில்லை. இதனை முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கைப்பற்றியதாக வரலாறு கூறுதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பீரங்கி மேடை போன்றுலாம் அமைச்சிருக்காங்க, அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க கோயில். இக்கோயிலில் வந்து உலக மரபுரிமை சின்னமாக உலக நாடுகளுக்கான ஐநா சபையின் அங்கமான யுனெஸ்கோவால் அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்குங்க. இக்கோயில் மத்திய தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக பாதுகாத்துட்டு வராங்க. கோவிலோட முன்பகுதிகளை பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. இரு பக்கங்களையும் பார்த்தீங்கன்னா புல்வெளியில் அமைச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இக்கோவிலுக்கு சிறப்பு விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகா சிவராத்திரி, சதய விழா என ரெண்டு விழாக்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடுவாங்க. கோவில் உள்ளார போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கலசம் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக நந்தி சிலை ஒன்று பெருசாக இருக்குங்க. இந்த கோவில் முழுவதுமே கருங்கற்களால் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த கோவில் 1000 வருடங்கள் ஆனாலும் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் காட்சியளிக்கிறது.
தஞ்சையை அடுத்து மிக உயர்ந்த விமானமுடைய கோயில் கங்கை கண்ட சோழீஸ்வரர் கோயிலே ஆகும். இக்கோயிலை கட்டிய முதலாம் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் இக்கோயிலில் ஏதும் இல்லை. ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகனான வீரராஜேந்திரனின் ஐந்தாவது ஆட்சியாண்டு கல்வெட்டு தான் முதன் முதலில் இக்கோயிலில் வெட்டப்பட்டுள்ளது. சுமார் 216 வரிகள் கொண்ட நீண்ட அக்கல்வெட்டில் தன் தந்தை 23வது ஆட்சியாண்டில் வழங்கிய தானங்களையும் தன் தமையனான முதலாம் ராசாதிராசனின் 26-30வது ஆட்சியாண்டில் வழங்கிய தானங்களையும் மற்றும் தான் வழங்கும் தானங்களையும் குறிப்பிடுகின்றான். மேலும் எஸ்லாம் செப்பேட்டில் இக்கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது என்பதற்கான முதல் மற்றும் முதன்மை சான்றாக வடமொழி பகுதிகளில் குறிப்பிடும் செய்தி அமைந்துள்ளது. அதில் பகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தது போல் கங்கை நீரை சோழ நாட்டிற்கு கொண்டு வந்து தெளித்து கங்கை கொண்ட சோழனால் பேரெறிய உருவாக்கியதுடன் கங்கை கொண்ட சோழபுரியையும் உருவாக்கினான். கங்கை கொண்ட சோழபுரியில் மகேஸ்வரனுக்கு பெரிய கோயிலையும் ராஜேந்திரன் கட்டினான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பெருங்கோயிலின் விமானம் கீழே சதுரமாகவும் அதன் மேல் எண்பட்டை வடிவிலும் உச்சிப்பகுதி வட்ட வடிவிலும் அமைக்கப்பட்டு சிவலிங்க வடிவில் காட்சி தரும். இக்கோயில் வளாகத்தின் வடக்கிலும் தெற்கிலும் இரு சிறிய கோயில்கள் அமைந்துள்ளன. அவை முறையே வடகைலாயம் என்றும் தென் கைலாயம் என்றும் கூறப்படுகிறது. வடகைலாய கோயிலில் பின்னாளில் அம்மன் கற்சிலை வைக்கப்பட்டு அம்மன் கோயிலாகவும் தென் கைலாயம் கற்சிலை ஏதுமின்றி சிதைந்தும் காணப்படுகின்றது. இங்குள்ள கோஷ்ட கற்சிற்பங்கள் சில மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். சோழர் வீழ்ச்சியும் கங்கை கொண்ட சோழபுரம் மறைவும். மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு சோழர் ஆட்சி வீழ்ந்தது. பாண்டியர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றி மாளிகையையும் ஊரையும் அழித்துள்ளனர். கோயிலுக்கு மட்டும் சுந்தரபாண்டியன் சந்தி, ராஜாக்கள் நாயகன் சந்தி என்று சந்தி பூசைக்கு தானமாக ஊர்களை கொடுத்துள்ளனர். கிபி 15ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட இவ்வூர் கல்வெட்டில் வைப்பூர் திருவேங்கடமுடையான் ஏகம்பரநாத காங்கையன் என்பவன் ஏகம்பரநாதன் மண்டபத்தில் அனைவரும் கூடியிருக்க இக்கோயிலுக்கு ராஜேந்திர சோழன் திருவீதியில் உள்ள மனை தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை தெரிவிக்கிறது. கிபி 1483 ஆண்ட மல்லிகார்ஜுனராயரின் மகனான பிரௌட விரபாட்சனை கல்வெட்டு உள்ளது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இறைவரி கொடுத்த கோயில்களில் கங்கை கொண்ட சோழபுர கோயிலும் உண்டு. கிபி 1756 பிரெஞ்சு படையெடுப்பின் போதும் கிபி 1765 ஆங்கிலேயர் உதவியோடு நவப்படையெடுப்பின் போதும் இவ்வொரும் கோயிலும் மிகவும் பாதிக்கப்பட்டது. கிபி 1855 ஆண்டு இந்தியன் ஆண்டிக்வரி என்ற நூலில் கிபி 1836 கொள்ளிட நதியில் அணைக்கரையில் அணை கட்டப்பட்ட போது இக்கோயிலின் கற்கள் பொதுப்பணித்துறையினால் கொண்டு செல்லப்பட்டு அணைக்கு பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பு உள்ளது. இவ்வாறு கிபி 11ஆம் நூற்றாண்டில் மிகவும் மூங்கி உயர்ந்து விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு தொடங்கி மெல்ல மெல்ல வீழ்ச்சியுற்று கிபி 19ல் மிக சிறிய கிராமமாக விளங்கியது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினர்களால் 1980 தொடங்கி இவ்வூரில் 5 முறை அகழ்வாய்வு பணிகள் மேற்கொண்டு இவ்வரண்மனையின் அடித்தள பகுதியை வெளிக்கொணர்ந்து உலகறிய செய்து அவ்வகழ்வாயில் கிடைத்த தொழிற்பொருட்களை கொண்டு அங்கே ஒரு அகழ்வாய்ப்பகம் வைக்கப்பட்டுள்ளது. அண்டம் ஒரு அணுவாம், பெருமை கொண்டனு ஓர் அண்டமாம் என்று கருவூர் தேவர் இவ்வூர் பதிக திருவிசைப்பாவில் கூறியதற்கிடைய ஒரு காலத்தில் அண்டம் வேக்கும் வண்ணம் வளர்ந்த பின்னாளில் அணு அளவு சிறிய கிரகமாக ஆகியது என்றால் நம்ப முடியவில்லை என்பதே உண்மையாகும்.
இந்த காட்சியில் சிவபெருமான் அவர்கள் ஒருத்தருக்கு மாலை சூடுவது போல் சிற்பம் அமைத்திருப்பார்கள். அது ராஜேந்திர சோழன் அவர்கள் போல இருக்கும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர். இந்த சிற்பத்தில் ஒரு பாம்பு ஒரு யானையை விழுங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு யானையே விழுங்குற அளவுக்கு ஒரு பாம்பு இருக்குன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த பாம்பையே தன் காலுக்கடியில் வச்சுருக்காரு அப்படின்னா கடவுள் எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கார் அப்படின்றத விளக்குற படம் தான் இந்த சிற்பம். இந்த கோவிலின் உள்ளே பார்த்திங்கன்னா 8 தூண்கள் இருக்குது. 8 தூண்களுமே குறைஞ்சது ஒரு 20 அடியாவது இருக்கும். ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு கல்லில் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கல்லை எப்படி இங்கே கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டினாங்க என்பது இன்னுமே எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சிம்மக்கிணறு. இந்த சிம்மக்கிணறு பார்த்திங்கன்னா கிணத்தில் குளிக்கிறதுக்காக போகிறதுக்கான வழியாக இருக்குது. இந்த சிம்மக்கிணறை ராணி பயன்படுத்தினதாக சொல்லப்படுது. இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சாரி. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த கோவிலை நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அரியலூர் சோழ தேசம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நன்றி.